வீண்டவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் வந்து காதல், கல்யாணம் ஆகட்டும், இல்லை வேலை, இந்த படிப்பு, இந்த மாதிரி நிறைய ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாரமும் உங்கள் எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம குருஜியா பதில் சொல்ல ரெடியாக காத்துட்ருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா காலர் கிட்டே போயிடலாங்களா? இல்ல காலர்கிட்டே போயிடலாம், அப்புறம் கூட பேசலாம். காலர் யாரா லைன்ல இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆமா காலர், அதாவது ஏன்னா ஒரு உலகம் முழுக்க இப்ப கொஞ்சம் ஒரு ரெக்கவர் ஆகின்ற ஒரு நிலைமையில தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது கொரோனா ரெக்கவர். அதுவும் இன்னொன்னு சொல்ல போனா தமிழ்நாட்டிலே கொஞ்சம் இந்த விகிதங்கள் கொரோனா தொற்று குறைந்த விகிதங்கள் தான் இருக்குது. அதனால் லாக்டவுனே கூட இந்த லாக்டவுன் தான் கொஞ்சம் கடைசியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனால் வந்து எல்லாருமே மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறோம். மன அழுத்தத்திலிருந்தும் நோய் தொற்றுலேருந்தே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒரு காலகட்டம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஜோதிட ரீதியாகவே இதை வந்து நம்ம வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஜோதிட ரீதியாக ஏன் இதை சொல்ல முடியல அப்படின்னு கேட்டது கூட நம்ம வந்து போன வாரம் கூட ஒரு விளக்கம் கொடுத்தோம். அதாவது தேசிய பேரழிவுகள், இது மாதிரியான விஷயங்கள், ஒரு சுனாமி மாதிரியான விஷயங்கள், பூகம்பம் மாதிரியான விஷயங்கள். இப்போ இதுவே ஒரு ஒரு காலரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர்லேருந்து பேசவில்லை, எங்கள் பையனுக்காக பார்க்கணும். உங்கள் பையனுக்காக பார்க்கணுங்களா? அவர் பேர் சொல்லுங்க. வசந்தகுமார். வசந்தகுமாருங்களா? ஆமாங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 2/3/93 மேடம். 2/3/93ங்களா? ஆமாங்க. நேரம் சொல்லுங்க, பிறந்த நேரம். 3/5. 3/5 காலை. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், தனுசு லக்னம். குருஜய லைன்ல இருக்காக பேசுங்கம்மா. 3/5 காலையில என்னம்மா ராசி? ரிஷப ராசியா? ஆமாங்க. ஆமாங்க சார். ரிஷப ராசி. ரிஷப ராசி, ஒரு நிமிஷமா, எந்த ஊர்ல பிறந்தாரு? அவர் கடலூர்ல பிறந்தார் சார். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், என்னமா கேள்வி கேட்கணும் சார்? அவருக்கு வேலை கிடைச்சி விட்டாருங்க சார். வேலை ரொம்ப தடைப்பட்டுட்டே இருக்குங்க சார். ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டமாகு சார். மன உடச்சல் காலாகி போயிருக்காரு சார். எப்போ சார் அவருக்கு நல்ல காலம் பிறக்கும்? ஏம்மா இப்போதாம்மா ஒரு 1.5 மாசமாக தான் குரு தசை, அவருக்கு யோக தசை, அவருடைய லக்னாவே தசை ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு ஒரு 3 வருஷமாகவே அஷ்டமி சனி நடந்ததுனால ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்க, இளைஞர்கள், அந்த வேலை விஷயம், திருமண விஷயம், அவர்கள் மனதிற்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இது இவருடைய அமைப்பில் கொஞ்சம் ஜாதகம், யோக ஜாதகம், தனுசு லக்னமாகி லக்னாதிபதி 10 புதன் சுக்கரனுடைய உச்ச சுக்கரன் புதனுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புமா. இந்த அமைப்பில் இப்போ தான் 5வது மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு. வருகின்ற அக்டோபர் 13 பிறகு இவருக்கு ஒரு நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். அக்டோபர் 13 பிறகு. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கம்மா, கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இளம் வயதில் ஒரு 28 வயசுலேயே வந்து லக்னாவித்யாசம், 16 வருஷம் லக்னாவித்யாசம் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய யோகம். இவருடைய ஜாதக அமைப்பின்படி சனி, புதன், சுக்கரன், சந்திரன் இந்த 5 கிரகங்களை வந்து குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. இதனையடுத்து வருகின்ற சனி தசையும் குருவின் பார்வையில் இருக்கிறனால ஒரு 35 வருஷம் யோகமாக இருக்கக்கூடிய அமைப்புமா, நல்லா இருப்பார்மா. அதனாலே அக்டோபர் 13 பிறகு வேலை கிடைக்குமா, வாழ்த்துக்கள்மா. அது வரைக்கும் கிடைச்ச அமைப்புகளை போக சொல்லுங்கள், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ சொல்லுங்க. வணக்கம். நான் கவிதா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, கேட்கணும். யாருக்காக கேட்கணும்? அக்காக்கு. அக்காக்கு. அக்கா பேர் சொல்லுங்க. சுஜி. சுஜி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/4/85. நேரம் சொல்லுங்க. 2:31 AM காலை. 2:31 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, கும்பலக்கணம். கும்பராசி, கும்பலக்கணம். குருஜய லைன்ல இருக்காங்க, பேசுங்க. 2:31 AM அம்மா. ஆமா சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. கும்பராசி, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. கும்பராசி மகர லக்னம் தான் வருது. எந்த ஊர்லமா பிறந்தாங்க? திருநெல்வேலியில பிறந்தாங்க. சரி, லக்ன சந்தியில பிறந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் தள்ளி போனா கும்பராசி, கும்ப லக்னம். சரி, என்னம்மா கேட்கணும்? அதுல வந்து 2:31 போட்டு அப்புறம் ஒரு அரை ஆஃப் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்டா யாரும் சொல்ல முடியாதுமா. 2:31 அடுத்த நிமிஷம் பிறந்திருந்தா கும்ப லக்னம். சரி, என்ன கேட்கணும்மா? சார், அவளுக்கு சொந்த வீடு எப்போ அமையும், எதிர்காலம் எப்படி, ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, சொந்த வீடு எப்போ அமையும்,
இன்னொரு 1.5 வருஷத்துக்கு வந்து சுமாரான காலகட்டம் தான். கும்ப லக்னமா இருந்தாலும் மகர லக்னமா இருந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்திகள் வரக்கூடாது. 2018 ஜூன்ல இருந்தே உங்க அக்கா நல்லா இல்லையே, ஒரு 2 வருஷமாவே 2018 ஜூன்ல இருந்தே சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூரிய முன்னாடியும் நல்லா இல்ல சார், வீடெல்லாம் கட்டி எல்லாம் போயிருச்சு, இப்போ எதுவும் இல்ல. சரி, எப்ப கட்டுவா, எப்படி இருப்பா? இன்னொரு 1 வருஷத்துக்கு நான் வந்து நல்ல பலன் சொல்ல மாட்டேமா. அந்த சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் எப்பவுமே கும்ப லக்னம் மகர லக்னம் யாராக இருந்தாலும் அந்த அந்த 3 புக்திகளும் நல்ல பலன் செய்யாது. 31/8/2021 அதாவது இந்த ஆவணி போய் அடுத்த ஆவணி, அதாவது செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பருக்கு பிறகுதான் உங்களுக்கு ராகு புக்தி வருது. ஆக இன்னும் ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் சுமாராக இருக்கின்ற ஜாதகம் தான். 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு மாற்றமே வரும். எப்பவுமே மகர கும்ப லக்னங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நல்ல பலன்களை தராது. அதனால வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்க சொல்லுங்கள். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 40 வயதுக்கு பிறகே கொஞ்சம் நல்ல விதமாக நான் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 40 வயசுக்கு பிறகு தான் அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த இளமையில் கொஞ்சம் கஷ்டம்தான். இளமையில் கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாதுமா. இளமையில் கஷ்டப்படுறதுனால வந்து ஒன்றும் பெரிய இது வந்துட போகிறதில்ல. அடுத்தடுத்து யோக தசைகள் வர்றதுனால, குறிப்பாக சுக்கர தசை வந்து ஒரு பருவத்தில் நல்ல பருவத்தில் சுக்கர தசை வர்றதுனால சகோதரி நல்லா தான் இருப்பாங்க. வீடு கட்டுறது ஒரு 1.5 வருஷம் தாமதமாகும். சரியாம்மா? கண்டிப்பாக கட்டுவாங்க சார், கண்டிப்பாக கட்டுவாங்கம்மா, கண்டிப்பாக. சொந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு 4ஆம் அதிபதி வலுத்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறார். 4ஆம் வீடும் சுக்கரனும் சொந்த வீட்டில் இருக்கிறத குறிக்குது. இப்போ தான் வயசு உங்களுக்கு என்ன 35-36 வயசு தானே ஆகுது. 4ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே வலுத்து இருக்கிறார், அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். அம்சத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். வீட்டிற்கு காரகனாகிய சுக்கரன் ஆட்சியார் உச்சமாக இருக்கிறார். ஆக சுக்கரனும் 4ஆம் அதிபதியும் வலுத்துருக்கிறனால இந்த அம்மாவுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக உண்டு. சொந்த வீடு பாக்கியம் உறுதியாக இருக்கும். ஆகவே எல்லா வகையிலையும் நல்லா இருக்கிற ஜாதகம் தான். அதனால் வந்து மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டால் கூட, கும்ப லக்னம்னு எடுத்துக்கிட்டால் கூட 4ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னு வந்துடும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் கண்டிப்பாக உண்டுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். குருஜி நேரம், குட் மார்னிங் சார். நான் ஜெயக்குமார் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? என்னோட பொண்ணுக்காக சார். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க. பிரத்யங்கா. பிரத்யங்கா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/11/2005. 2005. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து 4:58. ஆனா பொண்ணு பிறந்தது வந்து மினியாபாலிஸ் அமெரிக்கால. இது வந்து அந்த டைம். ஓகே, லோக்கல் டைம். ராசி நட்சத்திரம் சார். 4:58. ஆமா சார், மினியாபாலிஸ். ஆமா சார், 4:58 மினியாபாலிஸ். மினியாபாலிஸ். நட்சத்திரம் திருவாதிரை. ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி. ரிஷப லக்னம்னு நினைக்கிறாங்க. இதுல வந்து இந்த இது இருக்குங்களா, மினியாபாலிஸ்னா இந்த நேரத்துல தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இது லோக்கல் டைம் வச்சு சொன்னேன் சார். இது அங்க இருக்க நட்சத்திரம் இதெல்லாம் இதுதான் நான் கொடுத்ததுதான். மினியாபாலிஸ் மினசோட்டா ஸ்டேட்டா? ஆமா சார், மினசோட்டா தான். டே லைட் சேவிங் இருக்கா? என்னங்க சார்? டே லைட் சேவிங். சம்மர் டைம் எதனா ஒன்று இருக்கா? சம்மர். சரி, துலா லக்னம். துலா லக்னம் மிரு. துலா லக்னம் மிருகசீரிஷி நட்சத்திரமா? இங்க நாங்க தமிழ்நாடு வந்துட்டு பின்னாடி கேட்டதுக்கு அந்த டைம் வச்சு பார்த்துட்டு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ரிஷப லக்னம்னு சொன்னாங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/11/2005. டைம் அதாவது அமெரிக்கன் டைம். ஆமா, அமெரிக்கன் டைம் வந்து 4:58 ஈவினிங். ஈவினிங் பிஎம். ஆமா பிஎம். பிஎம்னா ஆமா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. என்ன கேட்கணும் பாப்பாக்கு? என்னோட பொண்ணு என்ன படிக்கும், அதுக்கு ஃபியூச்சர் என்ன ஸ்டடியில போகும்னு கேட்கணும் சார். 2022 குருதசை நடக்குது. செவ்வாய் தான் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிக சுபத்துவமா இருக்கிற கிரகம். இப்பவே தெரியுமா இவளுக்கு பயாலஜி, பயோ சம்பந்தப்பட்ட, பயோடெக், பயாலஜி சம்பந்தப்பட்ட, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தான் இவளுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குன்னு இப்பவே தெரியுமே உங்களுக்கு? இன்னும் கிளியரா தெரியல சார். ஆனா மேத்ஸும் படிச்சுட்டு இருக்கு. மேத்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்குது, அப்புறம் சயின்ஸும் பாக்குது. சோ அதோட செவ்வாதான் குருவின் பார்வையில் இருக்கிறார். அம்சத்துல சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறார். இந்த குழந்தை அதாவது சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்புல பிறந்திருக்கு. ஆகவே இந்த குழந்தை சயின்ஸ் சம்பந்தப்பட்ட, பயோ சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் வரும்.
ஆகவே இந்த குழந்தைக்கு மருத்துவம் தான், அதாவது எல்லாம் படிக்கும். ஏன்னா வந்து அருமையான யோக ஜாதகமாக இருக்குது. லக்னாதிபதி வந்து சந்திரனின் பார்வையில் சந்திர அதியோகத்தில் தனித்து இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிகப்பெரிய உன்னத அமைப்பில் இருக்கிறது. அதே மாதிரி சந்திர அதியோகம் இருக்குது. குருதசை முடிஞ்சதுக்கப்புறம் 2022 குருதசை ஆரம்பிக்குது. குருவே வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல பரிவர்த்தனையாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆகவே குருதசை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 30 வயசுலேருந்தே கொஞ்சம் நல்ல யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம். ஆனால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பார். வேற ஏதாவது கேட்கணுமா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு, குருவும் செவ்வாயும் வளர்த்துருக்கறனால, செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிற ஒரு காரணத்தினால பயோடெக் படிக்கிறீங்க, அதுதான் வந்து கணிதத்தை விட ஆர்வமாக அதில் தான் இருப்பார். எப்பொழுதுமே ஸ்தான பலமுள்ள கிரகம், அதாவது ஒரு ஸ்தான பலமுள்ள கிரகம் சுபத்துவமாக இருக்கும்போதும், அம்சத்தில் வந்து சுபகிரகங்களோடு சேரும்போது, அல்லது சுக்கிரன் குரு இந்த இரண்டோடும் அதிகமாக தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் தான் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம்ன்றது ஒரு இது. என்னுடைய சுபத்துவ தத்துவ விதிகளின்படி இதுதான் அதிக சுபத்துவம். இங்கே உங்கள் மகளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் வந்து ஆட்சி வலுவோடு இருக்கிறார். ஆட்சி வலுவோடு இருக்கிறவர் குருவின் பார்வையில் அம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்புகள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் அமையும். அது அமைப்பில் வந்து சயின்ஸ் நல்லா படிப்பாள், பயோடெக் நல்லா படிப்பாள், மருத்துவத்திற்கான ஜாதகம் அது. ஆகவே ஒரு மருத்துவ அமைப்புகளில் தான் வருவா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? எனக்காண்டி காரைக்குடில இருந்து தமிழரசி பேசுறேன் மேடம். எனக்காண்டி பாக்கணும் மேடம். உங்களுக்காகவா? தமிழரசியா பேரு? ஆமாங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 6/12/1988. 1988ங்களா? நேரம் சொல்லுங்க, பிறந்த நேரம். 6:49 PM. 6:49 PM. ராசி நட்சத்திரம் சொல்லணுமா? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி. குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. 6:49 PM. தமிழரசியாமா? ஆமாங்க சார். உங்க அப்பாவை பாராட்டணுமா தமிழரசின் பேர் வச்சதுக்கு? வாழ்த்துக்கள். அப்பா ஆச்சாங்களா அம்மா ஆச்சாங்களா தெரியல, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? காரைக்குடி. எல்லாரும் அந்த ஊர் பக்கத்துல தான். காரைக்குடி பக்கத்துல என்ன கிராமம்? உங்க ஊர் பேரை சொல்லக்கூடாதா? நீங்களே சொல்லலன்னா உங்க ஊரை வேற யாருங்க சொல்லுவாங்க? காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஆத்தங்குடி. சொந்த ஊரை சொன்னாலே அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்போம்னு அர்த்தம். சரியா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கம்மா. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி தானே? சுவாதி நட்சத்திரம் மிதுன லக்னம். என்ன என்னமா கேட்கணும்? சார், என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என்னோட லைஃப்ல ஒரே பிரச்சனை, ஸ்ட்ரகிள்ஸாவே இருந்தது. இப்பவும் கல்யாணம் நவம்பர் 2nd கல்யாணம் ஆச்சு 2014ல. சரி, 2014 போன வருஷம் தீபாவளி 9/11/2018 மிதன லக்னத்துக்கு வரக்கூடாத சனிதச செவ்வாபக்தி. எப்போவுமே வந்து அந்த செவ்வாபக்தி வரும்போதெல்லாம் மிதன லக்னத்துக்கு பிரச்சனைகள் வந்துடும். கடன், நோய், எதிரி, தொந்தரவு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாம் வரும். 9/11/2018 இருந்து சுத்தமாக நீங்கள் நல்லா இல்லை. இதுதான் வந்து பிரச்சனை. பிரிஞ்சிருக்கிறீங்களா? வெளிநாடு கூட போயிட்டு வந்தேன் சார். வெளிநாட்டுக்கு கூட போயிட்டு வந்தேன் சார் போன வருஷத்துல. சரி, போயிட்டு வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில இருந்து எனக்கு நல்லா இல்ல. சும்மா நான் உண்மையா இருந்தா கூட எந்த தொட்டாலும் பிரச்சனை வருது. சரி, நான் என் தவறுமே செய்யலாம், ஆனா பிரச்சனை எந்த ரூபத்துல வருதுன்னு தெரியல. என்னோட வாயிலே நான் உண்மைதான் சார் பேசுவேன், அது ஃபுல்லாவே எனக்கு பிரச்சனையாவே வருது சார். அது எப்படி சார் இன்னுமே உள்ள காலகட்டங்கள் மாறுமா சார்? இன்னும் 2 வருஷத்துக்கு செவ்வாய் ராகுவும் கும்பத்துலதான் இருக்கிறாரு. அதாவது முதல்ல வந்து உண்மை பேசுறீங்க, கரெக்ட் தான், கோமால பேசுறீங்க, அதுதானே பிரச்சனையா இருக்கு? ஆமா சார், படபடன்னு பேசுறேன். அதுதான் அவனுக்கு இப்போ வயசு ஏறிக்கிட்டே இருக்கு, அதனால மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லோருக்குமே வந்து இளமையில் இருக்கிறது வந்து நடுத்தர வயதுலேயே இருக்கிறது இல்லை, முதுமையிலும் இருக்கிறது இல்லை. வயது ஏற ஏற தான் பக்குவம் ஏற்படுது. இப்போ இந்த அமைப்பில் சனி செவ்வாய் ரெண்டுமே லக்னத்தை பார்க்குது. தாட்பூர் தஞ்சாவூர்னு நிற்பீங்க, யாராக இருந்தாலும் வந்து பாடுறான்னு நிற்கிறாள் நீங்கள். செவ்வாய் என்னம்மா? இப்போ வீட்டுக்கார வீட்டு கூட பிரிஞ்சுதான் சார் ஒரு 1.5 வருஷமா இருக்கேன். நானே சொல்லிட்டேனேம்மா, 2018 நவம்பர்லேருந்து நீங்கள் வீட்டுக்காரோட இல்லைன்னே சொல்லிட்டேனே, கவனிக்கலையா நீங்கள்? பிரிஞ்சுதான் இருப்பீங்கன்னு சொன்னேன். 2011 நவம்பர்லேருந்து சனிதச செவ்வாபக்தியிலிருந்து வீட்டுக்காரர் நீங்கள் சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டுக்காரர் கூட இருக்கும்போதும் கூட வந்து வீட்டில் வந்து மீனாட்சி ஆட்சி தான், சுந்தரேஸ்வரர் ஆட்சி கிடையாது. அதுலேயே அவர் வந்து கொஞ்சம் இதாக இருப்பார். அவர் என்ன ராசி?
அவர் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் சார். சரி, ரெண்டு பேரும் வந்து பிரியிற அமைப்புகள்லாம் இல்லை. இப்போதைக்கு வந்து இந்த ராகுபக்தி வந்து உங்களுக்கு சில படிப்பினைகளை கொடுக்கும். அதாவது எப்பவுமே இன்னொன்று சொல்லிடுறம்மா, இந்த இந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் வந்து தன்னை விட புத்திசாலியான பெண்களை வந்து தன்னை விட புத்திசாலியான மனைவியை சகிச்சுக்கிறதுக்கே ஆண்களுக்கு இப்போ இன்னுமே கவுன்சிலிங் கொடுக்கணும் போல இருக்கு. இதுவும் ஒரு உண்மைதான். அதாவது தன் மனைவியை சம்பாரித்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்ற நிலைமையில் ஒரு ஆண் இருந்தார்னாலே அது வந்து ஒரு ஒரு விதமான மன குழப்பங்களை குடும்பத்திலே கொண்டு வரும். அந்த குழப்பமும் உங்கள் லைஃப் கொஞ்சம் இதாகிறதுக்கான ஒரு காரணம். இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு வந்துட்டு இன்னொன்று சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால் ஆணை விட பெண் தான் அதிகம் அதிகமாக சம்பாதிக்கிறா, ஆணை விட பெண் தான் அதிகமாக புத்திசாலித்தனமாக இருக்கிறா, சரியாகவும் வேலைக்கு போகிறான்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் வந்து கணவருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லணும். அதில் நீங்கள் வந்து பட்டு படாமல் இருப்பீங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தை பார்த்தாலே நீங்கள் வந்து பொறுமை கிடையாது உங்களுக்கு. நான் சொல்றதை மட்டும் நீ கேளு அப்படின்ற டைப்ல எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டாருமா. என்னதான் ஆம்பளைய வந்து அடிச்சாலும் வந்து அவரும் பாவம் தானுமா. அதனால கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இன்னும் ஒரு ராகு புக்தி முடிகிற வரைக்குமே நல்ல பலன்கள் இல்லை உங்களுக்கு. 2022-2021 செப்டம்பருக்கு பிறகு கணவரை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சனிதச குரு புக்தியில நீங்க சேர்ந்தாகணும், நிரந்தரமா நீங்க பிரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போங்க. ஒரு மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் இல்லை. மற்றபடி நீங்கள் நிரந்தரமாக பிரியிற மாதிரியான அமைப்புகள் இல்லை. சனி செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபக்கார பிடிவாதக்காரியாக இருப்பீங்க. 2 கிரகங்களும் திக்பலமாகி லக்னத்தை பார்க்கறதுனால எல்லை மீறாத பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் புக்தி எப்போது மிதன லக்னத்திற்கு வருகிறதோ அப்போ வந்து அவர்கள் அந்தந்த வயதிற்கேற்றாற்போல் அவருடைய இருப்பிடத்திற்கேற்றாற்போல் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது போன்ற விஷயங்கள் வரும். ஆகவே 2018 கடுமையான 1.5 வருஷ காலகட்டம் இப்போது முடிஞ்சிருச்சு. இந்த செப்டம்பருக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த ஜூனுக்கு பிறகு, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் எக்ஸாக்டாக அடுத்த செப்டம்பருக்கு பிறகு கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பொறுத்து போங்க. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ராசி என்ன? ராசி ரிஷபராசி. ரிஷபம். குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா என்னம்மா ஒரே அரசியா இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்தது தமிழ் அரசி, இப்ப வர்றது இளவரசியா இருக்கு. சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கம்மா. நல்லது. தேங்க்யூ சார். இது தங்கச்சிக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. சரி. இன்னும் குழந்தை இல்லை. இந்த குழந்தை பாக்கியத்திற்கு கணவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். 30/6/2020 இப்போதான் ராகு திசையில் சுக்கர புக்தி நடக்குது. இந்த அமைப்பின்படி இந்த புத்திர தோஷம்னு சொல்லுவோம், குரு லக்னம், குரு 5வது அதிபதி கெட்டுப்போனாலே தாமதமான புத்திர பாக்கியம். இந்த அமைப்பின்படி தனுசு லக்னம் ரிஷபராசி, ஒரு 3 வருஷமாக அஷ்டம சனி, 5வது அதிபதியாகிய செவ்வாய் வந்து 6வது இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, புத்திர காரகனாகிய குரு 8வது இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இந்த கொஞ்சம் லேட்டாக தான்மா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு குழந்தை பாக்கியம் தள்ளித்தான் போகும். 2022 இந்த ஜாதக அமைப்பின்படி 2022 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த மாதம்ன்றதை கணவருடைய ஜாதகங்களை வச்சு தான் சொல்ல முடியும். 2022 இந்த பெண்ணிற்கு ஒரு முதல் குழந்தை, பெண் குழந்தை, 2 குழந்தையும் உண்டு. 5வது அதிபதி தனுசு லக்னமாகி 5வது அதிபதி செவ்வாய் 6வது வீட்டில் போயிட்டு சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதும், புத்திர காரகனாகிய குரு ராகு கேதுக்களோடு சேர்ந்து 8வது இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதும் தாமத புத்திர பாக்கியம். காலகஸ்தி போயிட்டு சொல்லுங்கள். லாக்டவுன் முடிஞ்சோடனே கணவன் மனைவி ரெண்டு பேரையுமே ஒரு தடவை காலகஸ்தி போயிட்டு சொல்லுங்கள். ஒரு நாள் முன்னாடியே சாயந்தரமாக காலகஸ்திக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு விடிக்கத்தால 5 மணிக்கு பகவானை தரிசிக்க போனோம்னா அந்த அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடக்கிற ருத்ராபிஷேகம் கருவறையிலிருந்து ரெண்டு பேரையும் பார்க்க முடியும். அதை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். ஒரே மாதத்தில் ஒரு 4 வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும்.
காலகசியை லாக்டவுன் முடிஞ்சோன்னு போக சொல்லுங்கள். 2022 உங்கள் தங்கச்சிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். ஏன்னா முதல் குழந்தை இன்னொன்று ஆண் வாரிசும் தடை இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஆண் வாரிசுக்கான தடைகள் இருக்குது. ரெண்டு பெண் குழந்தைகள் அமைப்பு கண்டிப்பாக இருக்குமா? வேறு எதாவது கேட்கணுமா? அதுதான் மனைவிக்கு அஷ்டமச்சனை நடக்கும்போது கணவனுக்கும் வந்து நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக இருக்காது. முதல்ல குழந்தை பாக்கியம்தான், ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அவங்க தங்கச்சி ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். ஆயினும் இப்போதைக்கு வந்து அந்த நேர அமைப்புகள் சுக்கரபக்தி வந்தாலே இன்னும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் சொல்ல மாட்டேன் நான், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம் தான் இவங்க ஜாதகம். ஏன்னா அடுத்து குருதசை வரப்போகுது, குருதசை வரும்போது வந்து கண்டிப்பாக கையில் குழந்தை இருக்கணும். ராகுதசை சுக்கரபக்தியில் அப்படி ஒன்றும் பெரிய நிம்மதிகள் இருக்காது. ஃபினான்ஷியல் பொசிஷன் கேட்டிங்கன்னா 2023 ஜூலை மாதம் உங்கள் தங்கச்சிக்கு ராகுதசையில் சுக்கரபக்தி முடிஞ்சவுடனே தான் அவருடைய கணவர் அவர் உங்கள் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிற காலகட்டம் 2023 ஜூலை மாதத்துக்கு பிறகு தான். தனுசு லக்னத்திற்கு ஒரு உச்ச சுக்கரன் மிகப்பெரிய நல்ல பலன்கள் எதையுமே செஞ்சிட மாட்டார், குறிப்பாக கடன் தொல்லைகளில் தான் கொண்டு போய் விடுவார். ஆகவே இன்னும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரியாகிறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் ஆகும். பின் யோக ஜாதகம், 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் தங்கச்சி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் மகளுக்காக மேடம். அவங்க பேர் சொல்லுங்க. பிருந்தாஸ்ரீ. பிருந்தாஸ்ரீ. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 25/3/2005. 2005ங்களா? நேரம் சொல்லுங்க. 12:51 நைட்ங்களா சார்? ஆமா. ஏம் ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், தனுசு லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. 12:51 அதிகாலியா? ஆமா மேடம். ஆமா சார். சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம், ஆமா. சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், பங்குனி உத்தரம், சரியான பௌர்ணமி. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல பௌர்ணமி ஆரம்பிக்க போகுது. என்ன கேட்கணும் குழந்தைக்கு? அருமையான யோகா குழந்தை. என் பொண்ணு வந்து கலெக்டர் ஆகணும் சார், அவ ஒரே இதா இருக்கா. கலெக்டர் தான். ஏன் சார்? கலெக்டர் தாங்க. கன்ஃபார்ம் தானே சார்? கண்டிப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். பங்குனி உத்தரம் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். ஆமா சார். சில விதிகளை சொல்றேன். பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு அரசியல் அரசு அதிகாரத்துல ஆர்வம் இருக்கும். ஓகே. சரியான பௌர்ணமி திதியில பிறந்திருக்கிறா, பங்குனி உத்தர தன்னைக்கு பிறந்திருக்கிறா. ஓகே சார். சூரியனை குரு பார்த்த சிவராஜ யோகம். ஓகே சார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு நான் நிறைய கட்டுரைகள் எழுதுறேன். ஒருவர் எல்கேஜில இருந்தே சார், நான் வந்து பெரிய அதிகாரி, அவன் கலெக்டர் ஆவன், கலெக்டர் ஆவன சொல்லிருப்பா சார். லக்னம் லக்னாதிபதி வலுத்து சிவராஜ யோகம், சிம்மம் வலுத்து சிம்மாதிபதி வலுத்து இருக்கிற நிலைமையில கண்டிப்பா ஒரு நாள் நீங்க இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓகே சார், கலெக்டரா இருக்கும்போது ஓகே என்ன அலுவலகத்துல வந்து பாப்பீங்க. கண்டிப்பா சார். நான் சிரிக்கிறதுக்காக எல்லாம் சொல்லல, எனக்கு சில விஷயங்கள் தெரியும். ஒரு ஜோதிடனா இருக்கு, ஒரு ஜோதிடனா இருந்து சந்தோஷப்படுற நேரங்கள்ல இதுவும் ஒண்ணு. நான் இதை பத்தி தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். சிம்மம் வலுத்து, சிம்மம் சுபத்துவமாகி, சிம்மாதிபதி சுபத்துவமாகி, சிவராஜ யோகம் இருக்கிற அமைப்புல ஒருவர் அரசு அதிகாரி, அரசு அதிகாரத்துல அரசியல்வாதியாக இருப்பார். அடுத்தடுத்து அவருக்கு நடக்கிற திசைகளும் நல்ல வலிமையான திசைகளா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுல என்னன்னா, உங்க பொண்ணுக்கு சுக்கர திசையே வரக்கூடாது, தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கர திசைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சுக்கரதிசையே வராது. பிறந்ததுல இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க யோகத்தை தரக்கூடிய திசைகள். ஓகே சார். பங்குனி உத்தரம் அன்னைக்கு பிறந்திருக்கிறா, பங்குனி உத்தரம்னா பௌர்ணமி அன்னைக்கு. ஓகே சார். சிம்மம், அந்த சிம்மத்துல வந்து சந்திரன் இருக்கிறார். சிம்மத்துல இருக்கிற சிம்மம் வந்து பூரண சந்திரனால் சுபத்துவமாக இருக்கிறது, அதாவது சிம்மத்தில் சந்திரன் அமர்ந்து அந்த சிம்மாதிபதியாகிய சூரியனை வலுத்த குருபார்த்து, அந்த குரு அம்சத்துல உச்சமா இருக்கிறார், வலுத்த குருபார்த்து சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து, சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்து, சூரியன் அதிக சுபத்துவமாகி, சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ணி சூரியன் அதிக சுபத்துவமாகி, குருவின் பார்வையிலையும் சூரியன் இருந்து, சிம்ம சூரியனின் வீடான சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்த இந்த குழந்தை நிச்சயமாக ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும்.
இதைத்தான் நான் வந்து அடிக்கடி நான் சொல்கிறேன். அதாவது சின்ன வயசுலேயே ஒரு ராஜ பாட்டை போட்டு தரப்படும் லக்னாதிபதி வலுத்தவர்களுக்கு, லக்னம் வலுத்த அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு. இன்னொன்று வந்து அடிக்கடி சொல்கிறேன், நாலு கேந்திர சதுர கேந்திர யோகத்தில் மூணு கேந்திரத்தில் இது இருக்குது. ஆக நீங்கள் ஒன்றுமே சொல்லாமலே இவன் நல்லா படிப்பா, இவ மனசுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரகங்களுடைய அமைப்பின்படி இவள் வந்து அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும். அதனால தான் அவங்க பொண்ணு கலெக்டர் கலெக்டர் கலெக்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த அமைப்பின்படி மற்ற குழந்தைகளை விட இந்த குழந்தை வித்தியாசமாகவே இருக்கும், நன்றாக படிக்கும். இப்போ நடக்கிறது என்ன, செவ்வாய் திசையிலே வந்து ஒரு அதிகாரம் உள்ள செவ்வாய் இப்போ 2020 பிறகு 27 வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குது. அதனை அடுத்து ராகு திசை. இந்த செவ்வாயும் உச்சனாகி அதிகாரத்தை குறிக்கின்ற செவ்வாயும் உச்சனாகி ராகுவின் இதில் இருக்கிறார், ராகுவின் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2027 வயசில் அந்த பொண்ணு குழந்தைக்கு ராகு திசை வருது. அந்த 2022 வயசுக்கு ராகு திசை வந்தால் அந்த ராகு மேஷ ராகுவாகி நான் அடிக்கடி சொல்லுகின்ற உச்சனின் வீட்டில் ராகுவிற்கு ஒருவர் வந்து ராகு நல்ல பலனை தர வேண்டும் என்றால் அவர் சுபரோ பாபரோ அவர் வந்து உச்சனுடைய வீட்டில் இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி வர்க்கோத்தம ராகு, எவ்வளோ அருமையான ஜாதகம் பாருங்கள். 25/3/2005 12:51 AM எவ்வளோ அருமையான ஜாதகம். அதனை அடுத்து 22 வயசில் வர்ற ராகு தசை, அந்த ராகு தசை உச்சனின் அவருக்கு வீடு கொடுத்தவர். ராகு முதல்ல நல்ல பலன் தரணும்னா உச்சனோட வீட்டில் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆக இந்த அமைப்பின்படி உங்கள் குழந்தை உச்சனுடைய உச்ச செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து அந்த செவ்வாயை குறிபார்த்து ராகு வடக்கு திசையை குறிக்கின்றிருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா வடக்கு திசையில் இருக்கணும்னா ராகு திசை குருதிசை வரணும்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு 22 வயசில் உங்க மகளுக்கு ராகு திசை ஆரம்பிக்குது. ராகு திசையில் இவ நிச்சயமாக வடக்கு திசையில், தமிழ்நாட்டில் இல்லை, வடக்கு திசையில் ராகு சரராசியில் இருக்கிற காரணத்தினால, உச்சனுடைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால, தன்னுடைய 22 வயதிற்கு பிறகு ராகு திசை குருபக்தியில் 10 இடத்தில் இருக்கின்ற ராகு திசை குருபக்தியில் இந்த பெண், அதாவது 2030 கடைசி 2031 வருஷம் இந்த பெண்ணு தன்னுடைய 26-27 வயசில் வட மாநிலங்களில் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவார். இதுதான் கரெக்ட் ப்ரெடிக்ஷன். ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உணர்வீங்க. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? நான் பையனுக்காக பார்க்கணும்னு நினைச்சி இருக்கேங்க மேடம். பையன் பேர் சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் குரு பிரசாத். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/11/92 14/5/45 திருமணம் சந்திர, அதாவது சனி திசையில் சந்திர பக்தி நடக்குதுமா? அடுத்த ஜூன் வரைக்கும் எப்பவுமே சனி திசை சூரிய பக்தி சந்திர பக்தி நல்ல பலன்களை செய்யாது. இப்போ வந்து சஷ்டாஷ்டக பக்தி, அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலையும் சரியாக இருக்காது, கிடைச்ச வேலைக்கு போக சொல்லுங்க. மிதன ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லிடுறேன். சஷ்டாஷ்டக தசாபக்திகள் நல்ல பலனை செய்யாது. சனிக்கு சந்திரன் சஷ்டாஷ்டகமா 6-8 இருக்கிறாரு. ஆக இன்னும் ஒரு வருஷத்துக்கு சுமாராக தான் இருக்குது. 30 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருப்பார். 2022 பிறக்கட்டும், இப்போ கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுங்க. ஜாதகம்லாம் யோகமான ஜாதகம் தான். சூரியனும் செவ்வாயும் நீச்சனை நீச்சன் பார்க்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுலாம் நல்ல அமைப்பு தான். ஆனால் சனி திசையில் சூரிய சந்திர பக்திகள் நல்ல பலன்களை செய்யாது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த அமைப்பின்படி ராசியை வந்து வலுத்த சுக்கரன் பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு. 8/12 இடங்கள் கொஞ்சம் சுபத்துவமாகவும் இருக்குது. தூர இடங்களில் தான் வேலை கிடைக்கும், கிடைச்ச இடத்துக்கு போக சொல்லுங்கள். இப்போ வந்து அவர் இந்த மாதிரி வேலை தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுங்கள். கிடைச்ச வேலைக்கு முதல்ல போக சொல்லுங்கள். கிடைக்கிற வேலையில் அவர் வந்து புத்திசாலித்தனமாக அதையே பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து மேலே போகிறது நல்லது. 30 வயசுக்கு பிறகு தான் யோகம். திருமணத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம். ஒரு ஒரு வருஷத்துக்கு நீச்சனுடைய பார்வை குரு ஆறுல மறைஞ்சிருக்கிறாரு. ஆக திருமணம் வந்து 30 வயசு தாண்டிதான், 2022 பிறகுதான் திருமணம். ராகு புக்தியில தான் திருமண அமைப்புகளே வருது. அதனால இப்போதைக்கு அந்த திருமண அமைப்புகளே இல்லை, குரு புக்தியில்தான் அவர் தகப்பனாகிற அமைப்பும். ஆகவே 30 வயதிற்கு பிறகுதான் திருமண அமைப்புகளும் வருது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஒரு வருஷம் கழிச்சு தான் மிதுன ராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே நல்லது நடக்கும். கிடைக்கிற வேலைக்கு போச்சு சொல்லுங்க. சரியா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.
நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் காமாட்சி, சென்னையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணுமே. உங்களுக்காக டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ராசிமா என்ன நட்சத்திரம் சொன்னாங்க? லக்னம் ஏதாவது தெரியுமா? லக்னம் தெரியாது சார், மிதுன ராசி, மிருகசீருட நட்சத்திரம். பயங்கர கோபக்காரி தானே நீங்க? ஆமாங்க சார். கன்னியா லக்னம், பயங்கர கோபம் வரும் இல்லையா? ஆமாங்க சார். பயங்கர தைரியசாலி இல்லையா? வந்து பார் நிப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். மிதுன கன்னியா லக்னம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கா? இருக்கு சார். கன்னியா லக்னம், லக்னத்துல செவ்வாய் சனி, சொல்லுங்க ஏன் தயங்குறீங்க? உங்க 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 கோவம் வருதுன்னா கொஞ்சம் நியாயமான விஷயத்துக்கு தான் கோவம் வரும். என்னன்னா, ஒரு வீடு கொஞ்சம் மாத்தி கட்டணும்னு நினைக்கிறோம். சரி, அது நடக்கவே மாட்டேது, தள்ளி தள்ளி போகுது. சரி, இப்ப எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு? இப்பதாமா குருதிசை, குருதிசை வந்து உங்களுக்கு இப்பதான் முடிஞ்சு சனிதசை ஆரம்பிச்சிருக்கு. சனிதசை அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகுதான். இப்ப அந்த அரை மணி நேரம் முன்ன பின்ன வந்தா நான் சொல்றது 6 மாசம் முன்ன பின்ன வரும். உங்கள் பர்த் டைம் கரெக்டாக உங்களால் சொல்ல முடியல இல்லையா? அப்போ நான் சொல்கிற பலன்களே 6 மாதம் முன்ன பின்ன வரும். ஓகே சார். சனிதசையில் புதன் புக்தி 10, லக்னாதிபதி புக்தி 10/3/2021. வீடு கட்டுறது எல்லாமே சுக்கரன் சம்மந்தப்பட்டது, சுக்கரனுடைய வீடுகள் சம்மந்தப்பட்டது. உங்கள் ஜாதக அமைப்பின்படி புதன் புக்தி, இப்போ நான் வந்து 1 மணிக்கு நீங்கள் பிறந்ததாக போட்டு கணக்கு பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பிறந்திருந்தால் நான் சொல்கிற பலன் 6 மாதம் முன்ன பின்ன வரும். சனிதச புதன் புக்தி, புதனும் சுக்கரனும் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனால சனிதச புதன் புக்தியில் உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் உண்டு. ஒன்று, இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு நடக்கணும், இல்லைனா மார்ச் மாதத்துக்கு பிறகு நடக்கணும். வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி சொந்த வீடு வந்து நல்ல அருமையான வீடே அமையும். கொஞ்சம் ஜாதகம் யோக ஜாதகம் தான், லக்னம் ராசி லக்னாதிபதி வலுத்திருந்தாலே எதுவுமே நினச்சது நடக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த வீடு கட்டுறது தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும், 2022 முடிப்பீங்க. ஏன்னா அஷ்டமஞ்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். மிதுன ராசி, வேற ஏதாவது கேட்கணுமா? இது வந்து இப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம். அது எதுனால சார்? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனமா, முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்? முதல் கேள்வி என்ன கேட்டேன்? அதனாலதான் 40 வயசு ஆனாலும் கோபம் குறையாது உங்களுக்கு. 50 வயசுக்கு மேலதான் அந்த 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 பழக்கமே கொஞ்சம் குறையும். 40 வயசுலயே நீங்க என்ன கோபக்காரி தான். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டுமா, எதையுமே யோசிக்காம முடிவெடுக்கிறாள் நீங்க, செஞ்சுட்டு தான் யோசனை பண்ணுவீங்க. ஆமாங்க சார், ஒரு சில முக்காவாசி அப்படிதான் செய்வேன். முக்காவாசி இல்லைங்க, முழுசுமே அப்படித்தாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? மனசை கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தணும், தெய்வத்தை கும்பிட்டுக்கணும், அவ்வளவுதான். மனசை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தெய்வத்தை கும்பிட்டுக்கணும். அதுக்காக வந்து கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கல்ல, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்றாங்க. எவர் ஒருவர் அதிகமாக கோபப்படுகிறாரோ அவர் நம்ம மேல அதிகமா உரிமை எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? உங்க கணவர் மேல, உங்க குழந்தைகள் மேல அதிகமான கோவப்படுறீங்கன்னா அவங்க மேல அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க மேல அதிகமான உரிமை எடுத்து கோவப்படுறீங்க. ஒருத்தர் மேல ரொம்ப கோபம் வருது நமக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மேல நம்ம உரிமை, அவங்க மேல அக்கறையா இருக்கணும் தான் அர்த்தம் இல்லையா? பெரிய அஷ்டம சனிக்கெல்லாம் பெரிய பரிகாரங்கள் கிடையாதுமா. சனிக்கிழமை சனிக்கிழமை லாக்டவுன் முடிஞ்சோன்னா கோயில்களே திறக்கலையம்மா. உங்க ஊர்ல எந்த ஊர்ல இருந்து? சென்னையில. சென்னையில எங்க இருக்கீங்க? கொரட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். கொரட்டூர்னாலே கொரோனா ஞாபகம் தான் வருது. சரி, பக்கத்திலே அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்? பக்கத்துல நிறைய கோவில் இருக்கு சார். ஆமா, பாடி சிவன் கோயில் இருக்கு இல்லையா, ரொம்ப பழமையான அகத்தீஸ்வரர் கோயில். சனிக்கிழமை 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 அகத்தீஸ்வரர் கோயில் உங்க பக்கத்திலே இருக்கு பாருங்க, பாடியில இருக்கு. சனிக்கிழமை சனிக்கிழமை, ஆமா சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டுல இருந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் கால பைரவருக்கு ஏத்துங்க, சனி பகவானுக்கு ஏத்த வேண்டாம். கால பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு 9 வாரம் போனீங்கன்னாலே நல்ல மாற்றம் தெரியும். தொடர்ந்து போனீங்கன்னா கோபம் குறையும், அதுதான்மா பரிகாரம். நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ஓகே சார், தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, ஹலோ. வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. வணக்கம் மேம், நான் ஈரோட்ல இருந்து பிரியங்கா பேசுறேன். சொல்லுங்க பிரியங்கா. எனக்கு தான் பார்க்கணும். உங்களுக்கு பார்க்கணுங்களா? சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வைகாசி 26, 1994.
வயசு 24ங்களா? ஆங்கிலத்துல சொல்லுங்க. 26. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. June 9, 1994. June 9ங்களா? ஆமா, 1994. நேரம் சொல்லுங்க. ஈவினிங் 6:30. 6:30. ஏமா இதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க பிரியங்கா, சொல்லுங்கம்மா. நான் தமிழ்ல மாசம் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். என்னோட ராசி வந்து ரிஷப ராசி, மிருகசி ரிஷ நட்சத்திரம். ஆமாமா, விருச்சிக லக்னம் இல்லையா? ஆமா. சாயந்தரம் 6:30 பிறந்திருக்கீங்க. 9/6/1994. ஆமா. சொல்லுங்கம்மா, நீங்களும் கோபக்காரி தான் சொல்லுங்க. இன்னைக்கு என்னமோ காலையில இருந்து வர்றதெல்லாம் கோபமா வருது சொல்லுங்க. இல்ல சார், மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜாப் ஒரு ஃபிக்ஸடான ஜாப் இல்ல. அது ரெண்டு இந்த அதை பத்தி. உங்கள் ஜாதகமும் குருதிசையில் புதன் பக்தி 2022 நடக்கும். 30 வயசுக்கு பிறகு நல்லா செட்டில் ஆகிற ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்துக்கு மட்டும் வெளிநாடு போவீங்க, உங்களுக்கே ஆசை இருக்குது, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது இல்லையா? வெளிநாட்டில் செட்டிலே ஆவீங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடம், நான் அடிக்கடி சொல்லுகின்ற 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி. 8ஆம் இடத்துல புதனும் சுக்கரனும் அமர்ந்து விருச்சிக லக்னம். 12ஆம் இடத்துல குரு இருக்குது. வேலை, வெளிநாட்டில் வேலைக்கு போவீங்க. உங்களை கல்யாணம் பண்ண போகிறவர் வந்து உங்களை தூர இடங்களுக்கு கூட்டு போக போகிறவர். உங்களுக்கு ஆசை இருக்கிறது, நீங்க போய் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல வாழணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கு. 8/12 தங்களோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில ஒரு நல்ல நல்ல பொண்ணாவே இருப்ப. நல்ல யோக தசைகள் தான் நடக்குது. எப்பவுமே குருதசை நடக்கும்போது 2ஆம் அதிபதியோட விருச்சிக லக்னத்திற்கு குருதசை நடக்கிறது மிகப்பெரிய யோகம். ஒரு 35 அதுக்கடுத்து இவனுடைய ஜாதகம் ஏன் யோக ஜாதகம்னு சொல்றேன் கேள், இப்பவே வந்து உனக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருதசைக்கு அடுத்து சனி தசை வரும், புதன் தசை வரும். ஆக ஒரு 50 வருடம் இந்த சனியே, உங்கள் சனியவும் குரு பார்க்கிறாரு, புதனையும் குரு பார்க்கிறார். ஓக ஆக ஒரு 30 வயதுலேருந்து ஒரு 50 வருஷம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். உன்னுடைய மனம் போலவே, உன்னுடைய எண்ணம் போலவே ஒரு நல்ல கணவர் நிச்சயமாக அமைவார். உன்னை தூரடங்களுக்கு கூட்டு போகிற மாப்பிள தான், ஆனால் இங்கே இருக்கிறவர் தான். திருமணமாகி அம்மாவானதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற ஜாதகம். அருமையான யோக ஜாதகமாக நல்லா இருப்போமா. இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம், அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பமா. மதியம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கும்ப லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். 1:45. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 1:45 மத்தியானம். என்ன ராசி, என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கும்ப லக்னம். ரிஷப ராசி, சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கு, உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் வந்துடும். ஆமாங்க ஐயா, எனக்கு 2 வருஷம் ஆகுங்க ஐயா, புத்திர பாக்கியம் இல்ல. புத்திரபாக்கியத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். புத்திரபாக்கியம்ன்றது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகத்தை சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியது. குரு நீச்சமாகி 12ஆம் இடத்துல சனியின் பார்வையில் கடுமையான ஒரு புத்திர தோஷ அமைப்பில் இருக்கிறார். 5 குடியவர் வந்து 5ஆம் வீட்டிற்கு 6ல மறைகிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். இதுதான் தாமத புத்திரபாக்கியம். சரிங்க. கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் கிடைக்கும். கல்யாணம், கல்யாணம் உள்பட. ஆமாம், ராசிக்கு 7ல சனி, லக்னத்திற்கு 8ல செவ்வாய். சீக்கிரமாக 33 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் 2 கல்யாணம். ராசிக்கு 7ல சனி, லக்னத்திற்கு 8ல செவ்வாய். சுக்கரன் பாதிப்பு, சுக்கரன் நீச்சமாகி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. 5 குடையவர் 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு சனியோட சேர்ந்திருக்கிறார். குரு புத்திர காரகனாகிய குரு 12ஆம் இடத்துல நீச்சனாகி சனியின் பார்வையில் இருக்கிறார்.
ஆண் வாரிசு தோஷம்லாம் இருக்கு. முத குழந்தை பெண் குழந்தை எப்போ பிறக்கும்? குருதசை ஆரம்பிச்சிருச்சு, அதனால கண்டிப்பாக பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை உண்டு. 2022 9வது மாதம் பிறகு இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். குறிப்பா வந்து அதற்கு முன்ன தாய் தகப்பனாரு, இப்ப வந்து மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். கடன் கொடுக்க வேண்டாம், கடன் கடன் வாங்க வேண்டாம். ஆறாம் இடத்ததிபதி ரொம்ப வலுவாக இருக்கிறார். தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுத்து கடன் வாங்குகின்ற தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது. சரியா, வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு, இந்த வருஷம் டிசம்பருக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல காலகட்டம் ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்ல போனால் சனி திசையில் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் புக்தி மாறுறதுனால அந்த புக்தியில் சனி புக்தியிலிருந்தே நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்லேருந்து பேசுறேங்க மேம். திருப்பதியிலேருந்து பேசுறீங்களா? யாருக்காக பார்க்கணும் இன்னைக்கு? என் பொண்ணுக்காக பார்க்கணுங்க. அவங்க பேர் சொல்லுங்க. சௌமியாங்க. என்ன பேரு? சௌமியா. சௌமியா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/10/2004. 28/10/2004ங்களா? நேரம் சொல்லுங்க. நேரம் 3:42 மாலை. மாலை, ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், கும்ப லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. என்ன லக்னம் சொன்னீங்க? கும்ப லக்னம்ங்கயா. வாழ்த்துக்கம்மா. எந்த ஊர்ல குழந்தை பிறந்தது? திருப்பூர்ங்கயா. 3:42 PM தானே? ஆமாங்கய்யா. மீன லக்னம் வருதம்மா? லக்னம் வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டுருக்கீங்களோ, மீன லக்னம் வருதம்மா. செவ்வாயோட துறைகள்ல வரக்கூடிய அருமையான யோக ஜாதகமா சந்திர அதியோகம் முழுமையாக இருக்கிறது. பௌர்ணமியில ஆனா சந்திர இதுல பிறந்திருக்கிறார். அதாவது கிரகணம் தாண்டி ஒரு நாள் ஆச்சு, கிரகணத்துக்கு அடுத்த நாள் பிறந்தாளா? வியாழக்கிழமை பிறந்தாளுங்க. புதன்கிழமை கிரகணம், சந்திர கிரகணத்துக்கு தாண்டி பிறந்திருக்கிறா. ஆமா, சந்திர கிரகணம் சார். சந்திர கிரகணம் என்னமா கேட்கணும்? செவ்வாயோட துறைகள்ல தான் பொண்ணு படிக்கிறது. நான் பயாலஜி தான் எடுத்து படிப்பேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதத்தானமா நானும் சொல்றேன். செவ்வாயோட துறைகள்ல வருவா. பயாலஜி தான் நானும் சொல்றேன். கணக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறம்மா. கேக்குற கேள்விக்கு நெகட்டிவா பதில் சொல்ல முடியாம, ஏற்கனவே உன்ன கலெக்டர் இல்லையா? இது பிறந்ததே டாக்டருக்காக தான்மா. பிறந்ததே டாக்டரா இருக்கிறதுக்கு தான். படிக்க வைக்கலாம் இல்லையா? நம்பிக்கையா? நீங்க எல்லாம் ஒண்ணும் படிக்க வைக்க வேண்டாமா, அவளே படிச்சிருவா. அமர்ந்த சுக்கிரன் குருவும் செவ்வாயை சுபத்துவப்படுத்தி செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமும் ஆகி உங்க குழந்தை 28/10/2004 3:42 மத்தியானம் திருப்பூர்ல பிறந்த குழந்தை. மீன லக்னம், சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு 6-7 புதன் சுக்கிரன் குரு இருக்கிறது, சந்திர அதியோகம். செவ்வாய் அதிக சுபத்துவமானாலே மருத்துவம் பயாலஜி தான் படிப்பாங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். இப்போ கூட ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காலருக்கு சொன்னானே, பயாலஜி தான் படிப்பா அப்படின்னு சொன்னானே, அதே தான் இதுவும். புதன் கெட்டு போனார், அதனால் கணக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பயாலஜி, சுக்கிரன் செவ்வாய் குரு ஏழாம் இடத்துல, லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சேர்ந்து செவ்வாய் அதிக சுபத்துவமாகி மருத்துவத்திற்கென்றே பிறந்த குழந்தை. இதில் என்ன ஒன்று, அடுத்தடுத்து யோக தசைகள் வரணும். சுக்கர தசை 17 வயசில் முடியுது, மீன லக்னத்திற்கு வரக்கூடாத தசைன்னு சொல்லுவேன். சூரிய தசை 23 வயசோட சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை 23 வயசுல இருந்து மீன லக்னத்திற்கு யோகரான சந்திரன் செவ்வாய் ராகு குரு தசைகள் நடக்குது. 23 வயசுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் இவ மருத்துவர், மருத்துவத்திற்கென்றே பிறந்த குழந்தை, நல்ல பேரெடுப்பா. நீங்கள்லாம் ஒன்றும் படிக்க வைக்க வேண்டாம், அவளே மெரிட்ல வாங்கிடுவா. உங்களை கூட்டின்னு போய் அவள் காலேஜில் அட்மிஷன் ஆகிட்டு வந்துடுவா. சரியா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்க ஐயா. ஆமா, காலையில இருந்து ஒரு ரெண்டு அடுத்த கலர் பாத்துறலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா.
சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து கீதா பேசுறேன். சொல்லுங்க கீதா, யாருக்காக பார்க்கணும்? நான் என் கணவருக்காக பார்க்கணும். அவரோட பேர் சொல்லுங்க. வெங்கடேஸ்வரன். வெங்கடேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/9 28/9 1969 69 சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:39 PM 7:39 PM ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பரணி நட்சத்திரம். ம். மேஷ ராசி. ம். மேஷ லக்னம். மேஷ லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசலாம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்கம்மா. அவங்க வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க. உங்களோட வெறி பிடிச்ச ரசிகையிலே சொல்லலாம் குருஜி. என்னம்மா ரசிகையிலே வெறி பிடிச்ச ரசிகை? என்னம்மா ரசிகையிலே வெறி பிடிச்சது எல்லாம்? ஆமா குருஜி, நான் உங்களோட லைவ் ப்ரோக்ராம்க்கு டெய்லி கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். இந்த கிடைச்சிருச்சு பத்தி. ரொம்ப சந்தோஷம் குருஜி எனக்கு கிடைச்சது. இதுல இன்னொன்னு பாத்தீங்களா, லைவ் ப்ரோக்ராம் யூடியூப் லைவ் ப்ரோக்ராம்லாம் நீங்க பேச முடியாது. ஆமா குருஜி, அதுதான் நான் போட முடியும். இப்ப பாருங்க, நீங்க என்கிட்ட பேசிட்டீங்களே, பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு குருஜி, எனக்கு லைவ்லயும் கிடைச்சது குருஜி, அதுவும் சந்தோஷம். இப்ப உங்ககிட்ட ஏன்னா இது நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சதே இல்லை குருஜி, எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி. ரொம்ப வாழ்த்துக்கள் மா, பரம்பரையுடைய ஆசீர்வாதம். நல்லா இருக்கும். தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை ஹோல்ட் செய்துள்ளார், தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆசையா கால் பண்ணா? ஹோல்டில் இருக்குமா? ஹோல்டில் போட்டிருக்கீங்க. ஹஸ் புட் யுவர் கால். ஆ சொல்லுங்கம்மா. ஹலோ. என்னம்மா கேட்கணும்? ஹோல்டில் போயிடுச்சு. கணவர் ஹசாரிங் குருஜி, கணவருக்காக தான் கேட்கணும் குருஜி. சொல்லுங்கம்மா. அவருக்கு அடுத்து வரக்கூடிய, இப்ப அவருக்கு ராசதேசம் நடக்குது குருஜி. ஆமா. தொழில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இல்ல, அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோடவே இருக்கும் குருஜி. சரி. தொழில எக்ஸ்போர்ட் பண்ணும் ராகு திசை அப்படித்தாமா இருக்கும். 7/11 இப்ப ராகு திசையில சுக்கரபக்தி நடக்குது. ராகு திசை, ராகு திசை சனியோடைய நீச்ச சனியோடைய வீட்டுல இருக்கிறாரு. ஆமா, சுக்கரபக்தி முடிஞ்சு இன்னும் 2 வருஷம் இப்படிதான் இருக்கும். ராகு திசை சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மேஷ லக்னத்திற்கு நல்லாவே இருக்கும். அதுல 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 சந்திர பக்தியில இருந்து தான் இவருக்கு மாற்றம். அதாவது ராகுக்கு சூரியன் வந்து சஷ்டாஷ்டகமா இருக்கும், இன்னும் 2 வருஷம் இப்படிதான் இருப்பார். உங்களுடைய கணவருக்கு அடுத்து வர இருக்கின்ற குரு திசையில இருந்து மிகப்பெரிய யோகம். குரு அதெல்லாம் வேண்டாம். ஏற்றுமதி ஏற்று 12 இடம் தான் சுபத்துவம். என்ன தொழில் பண்றாரு? ஏற்றுமதி இறக்குமதி பண்றாரா? டெக்ஸ்டைல் தான் குருஜி. சரி, டெக்ஸ்டைல்ல என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்றாரு? அதாவது இல்லைங்க குருஜி, நார்த் சைடு கணக்கிச்சிட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். கடல் கடந்து அனுப்பிச்சாலும் ஒண்ணுதான். வெளி இடங்களுக்கு அனுப்புறாரு, தூர இடங்களுக்கு பொருள் அனுப்புறாரு இல்லையா? தூர இடங்களுக்கு தான் சார் அனுப்புறாரு. தூர இடங்களுக்கு பொருள் அனுப்புறாரு, வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, வெளிமாநிலத்துக்கு. 8 இடம் வலுத்திருந்தா, இங்க 8 இடம் வலுக்கல, 12 இடம் மட்டும் வலுத்திருக்கு. 8 இடம் வலுத்திருந்தா வெளிநாட்டுக்கும் அனுப்புவாரு, 12 இடம் வலுத்திருக்கறனால வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறாரு. குருதசையில இருந்தே வந்து, குருதசையில இருந்தே தொழில் நல்லா இருக்கும். ஆனா அதற்கான ஃபவுண்டேஷன் வந்து ராகு திசை சந்திர பக்தியில கிடைக்கும். ராகு திசை சுக்கர பக்தி, ராகு வந்து சுக்கரன் பார்க்கறதுனால பெரிய கெடுதல்கள் இருக்காது. இவர் ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். 6 இடத்துல குரு இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. அவர் எந்த அமைப்புல இருக்கிறார் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, தொழில் பண்றதுக்கு கடன் வாங்காம தொழில் பண்ண முடியாது இல்லையா? கடன் வாங்குறதுனா கூட சுப கடனா இருக்கிறதா அசுப கடனா இருக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சுப கடனாக இருக்கிறவர்களுக்கு வந்து பெரிய தொந்தரவுகள் வராது. பாபத்துவமா இருந்தா அசுப கடன்கள் இருக்கும், இங்கே பாபத்துவமே இல்லை. 6 இடத்துல சுபத்துவம் தான் இருக்கு. அதனால கடன்கள் சுப கடன்களாக, வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடிய கடன்களா இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. குருதிசை வந்து அவருக்கு ரொம்ப பெரிய யோகத்தை செய்யும். அதற்கு அச்சாரமாக ராகுதிசை சுக்கர பக்தியில முடிஞ்சவொன்னா நல்லா இருக்கும். நல்ல யோக ஜாதகம் தான்மா, அப்படி ஒன்றும் பெரிய எந்த ஜாதகம் கிடையாது. 9 இடத்துல லக்னாதிபதி இருக்கிறார், தசாநாதனை சுக்கிரன் பார்க்கிறார், ராசி வலுவாக இருக்கிறது. நல்ல யோக ஜாதகம் தான்மா, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கிற ஜாதகமா. வேற ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேரு ராதாகிருஷ்ணன், என் பொண்ணுக்காக பாக்கணும். அவங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராதாகிருஷ்ணன். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க சார். பொண்ணு பேர் பவானி. பவானி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/6/1980 13/6/1980ங்களா? ஆமா. நேரம் சொல்லுங்க. நேரம் 1:04 மத்தியானம். 1:04 1:04 மத்தியானங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஐயா மிதுன ராசி. ம்.
மிருகசீரா நட்சத்திரம் நாலாம் பாதம், பிறந்த ஊர் வந்து வரங்கல். வரங்கல், வரங்கல் ஆந்திரால பிறந்ததா? ஆந்திரால பிறந்தது. வரங்கல், சரி, நல்ல ஜாதகம் தான். ஒரு ஒரு வருஷமா டைம் சரியில்லையே, அப்பாவுக்கும் நேரம் சரியில்லையே. உங்களுக்கும் எப்போ ஆகுங்க விவாகம்? விவாகம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தாமதமாக, அஷ்டம சனி நடக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். வர்ற பிப்ரவரிக்கு மேலே தான், 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் தாம்பத்திய சுக அமைப்பே வருது. ஏற்கனவே 1980 வயசா செவ்வாய் சனி குரு, ஏற்கனவே இப்போ வந்து இந்த அஷ்டம சனி நடக்கும்போதே வந்து உங்களுக்கு சரியாக வராது, இன்னும் ஒரு ஒரு வருஷம் தாமதமாகும். இந்த ஒரு புத்திர பாக்கியம் புத்திர தோஷம்னு அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள். ஐந்தாம் இடம் கெட்டு, குரு கெட்டாலே திருமணம், அஞ்சில் கேதுராக கேதுக்கள், ஐந்தாம் அதிபதி 12 போய் மறைகிறாரு, குருவும் 12 போய் மறைகிறாரு. ஆக அந்த கடுமையான புத்திரதோஷ அமைப்பு எல்லாம் இருந்தும் திருமணத்திற்கு மட்டும் தடங்கலாகிற ஜாதகம். நல்ல புத்திசாலியாக இருப்பா, நல்ல எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் திருமணத்தை தவிர மற்ற எல்லாமே அடிவிட்டு போச்சு. தர்ம தர்மாதிபதி யோகம் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனாலும் இப்போ நடக்கிற அஷ்டமச்சனையில் அப்படி ஒன்றும் இந்த அமைப்புகள் கிடைக்காது. அஷ்டமச்சனையில் ஒன்று நடக்குதுன்னா அதுலேயும் வில்லங்கம் வரப்போதுன்னு அர்த்தம். ஆக இந்த அமைப்பில் என்ன, ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் நீடித்த தாம்பத்திய சுக அமைப்பே உங்களுக்கு அடுத்து நடக்கின்ற சனிதச சுக்கரபக்தி 9/4/2022 பிறகு தாங்க வருது அதில். ஆக இன்னும் ஒரு ஒரு வருஷம் லேட் ஆகும், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். திருமணம் 7 இருக்காருன்னு சொல்கிறாங்க, நடக்கும் அப்படிங்கிறாங்க. குரு 7 இருக்கிறாரு, எது எது வரைக்கும் இருக்கிறாரு, நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. சரி, இத்தனை வயசு தாமதம் ஆயிடுச்சு, நடக்கணும்னு சொல்றதுக்காக ரோட்ல போற ஒருத்தர் கூப்பிட்டு வாயா என் பொண்ணா கட்டிக்கான்னு கூப்பிட்டு கொடுக்க முடியும்? மாப்பிள்ள செட் ஆகணும்ல. ஆமா, அப்படின்னா தான் இதுக்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடியே கொடுத்துருப்போமே. இது வரைக்கும் கொடுக்கல, வரவே இல்லை சார். அதைத்தாங்க நானும் சொல்றேன், வர்றாரு. இந்த குரு 7 இருக்கிறனால நடக்கும் அப்படின்னு சொன்னா, குருவை மட்டும் வச்சு, இதுக்கு முன்னாடி குரு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 28 வயசுலயே குரு 7 வந்து போனார்ல, அப்ப ஏன் நடக்கல? இல்ல, 28 வயசுலயே சரியான பருவம் தானே 28 வயசு. அதுக்கு அப்ப கல்யாணம் நடக்கல, 28 வயசுல கல்யாணம் நடக்கல. என்ன வயசுல நடந்தது? 28 ஒண்ணு நடந்தது சார், அது தாம்பத்தியம் பிரிஞ்சு போச்சு. குழந்தை இருக்கா? இல்ல, குழந்தை கிடையாது. புத்திரம் எவ்வளவு நாள் இருந்தது? எவ்வளவு நாள் இருந்தது 28 வயசுல? டிவி வால்யூம் குறைங்க. அதாவது இந்த அமைப்பு, இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். 2022 நான்காம் மாதத்திற்கு பிறகு நடக்கிற சனிதச சுக்கரபக்தியிலிருந்து தான் இந்த பொண்ணுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. புத்திர பாக்கியம் கெட்டு போனதுனாலேயே வந்து ஏற்கனவே நடந்த திருமணமும் நிலைக்கல, அடுத்து நடக்கிற ரெண்டாவது திருமணம் தான், அந்த ரெண்டாவது திருமணத்தில் கூட புத்திர தோஷம் இதாக இருக்குது. ஆகவே அடுத்த வருஷம் 2022 வருஷம் 4 மாதத்துக்கு பிறகுனா 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தாராபுரம்ங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக பார்க்கணுங்க. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் அஸ்வத்தாமன். ம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/2/1997. 28/2/1997ங்களா? நேரம் சொல்லுங்க. 4/7 AM. 1997ஆமா? ஆமாங்க சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. 4/7. 4:07 காலையிலங்க. காலையில ஒட்டன் சத்திரத்துல பிறந்த. ஒட்டன் சத்திரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி துலாம் ராசி. ம், சுவாதி நட்சத்திரம் மகர லக்னம். துலாம் ராசி மகர லக்னம்மா, அருமையான யோக ஜாதகமா. 2021 சனிதச புதன் பக்தி ஆரம்பிக்குது, 2000 சனிதச நடக்குதுமா, லக்னாதிபதி தச, என்னமா கேட்கணும் சார்? வேலை இல்லைங்க சார், எப்போ கரெக்டாக வேலை கிடைக்கும்னு தெரியும். இந்த வருஷம் December 18 இன்னும் ஒரு 5-4 இருக்குமா, December 18 பிறகு தாம்மா வேலை அமைப்புகள் இருக்கு. சனிதசையே மகனுக்கு வந்து நல்ல யோக தசமா, சனியும் குருவும் பரிவர்த்தனையாகி லக்னத்தோடு 1-3 கூடியவர்கள் பரிவர்த்தனையாயிருக்கிறது நல்ல யோகம்மா. சரிங்க சார். ஆக இந்த பையனுக்கு வந்து December 18 பிறகு நிரந்தரமான வேலை கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் November 8 இல்லைனா December கண்டிப்பாக வேலை கிடைக்குமா. ரொம்ப நல்ல ஜாதகம்மா, நல்லா இருப்பார்மா. வேற ஏதாவது கேட்கணுமா?
ரெண்டாம் இடத்துல மூணு கிரகம் இருக்குங்க சார், அது ஒன்றும் தப்பு இல்லையா? சூரியன் புதன் சுக்கிரன் தானமா, சுக்கிரன் அங்கே சுபத்துவமா தானமா இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு அது நல்ல வீடு. அது சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது தான் அவருக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனையாக இருக்கிறது தான் ஒரு நல்ல அமைப்புமா. ஆகவே ரெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது நல்ல பலனைத்தான் செய்யும். அடுத்தடுத்து வாழ்நாள் முழுக்க சனி தசை, புதன் தசை, கேதசை, சுக்கரதசைன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு 80 வயசு வரைக்கும் யோக தசைகள் மட்டும் நடக்கிற நல்ல யோகமான ஆளுமா. லக்னத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இந்த பரிவர்த்தன அமைப்பே வந்து நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா, ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்குதுமா. அடுத்து நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க யாருக்காக கேட்கணும்? நான் என் பையனுக்காக கேட்கணுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பையன் பேரு ஆரியன். என்ன பேரு? ஆரியன். ஆரியன், ஆரியன். ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/4/2013. ஆமா. நேரம் சொல்லுங்க. காலையில 4:46 AM. 4:46 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம். பர்த் டைம் சொல்லுங்கம்மா. 4:46 AM. 4:46 AM. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்மா? மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம். மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னம். மீன லக்னமா? 30/4/2013 தானம்மா? இல்ல சார், 13/4/2013. 13/4/13ஆ? செவ்வாய் சனி ராகு ஒரே இடத்த பார்த்தா அந்த இடம் பாவகமே கெட்டு போகும் நீங்க சொல்லிருந்தீங்க. சரி, சனி செவ்வாய் ராகு எல்லாம் ஒரே இடத்துல பார்வையோ இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ராகு திசையும் கரெக்டான டைத்துல ஒரு ஏஜ்ல வர்றது. இதெல்லாம் இதெல்லாம் பேசவே கூடாது. 8 சனி உச்சமாக இருந்தால் அருமையான ஆயுள். இது ஒண்ணுதான். அதே நேரத்துல வக்கரமா இருக்கறனால நீச்சத்துக்கு இருக்கட்டும் பரவாயில்ல. கலைஞருக்கு கூட தான் சனி உச்சமாகி வக்கரம். 94 வயசு வரைக்கும் இருந்தார்ல. ஆமா சார், இருந்தார்ல. அப்ப அவருக்கு ஒரு விதி, நம்ம குழந்தைக்கு ஒரு விதி கிடையாதுல்ல. 8 சனி உச்சமாக இருந்தாலே மிக அதிகமான ஆயுள். அதே நேரத்தில் லக்னாதிபதியும் வலுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆயுள். லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறாரு. ரெண்டாவது, சனியும் ராகுவும் கிட்டத்தட்ட 8 டிகிரிக்கு மேல விலகியே இருக்கிறாங்க. ராகு வந்து சனியின் பலன்களை கொடுப்பார்னா, ராகு சனியின் ஆயுளை கொடுப்பார்னு அர்த்தம். தான் சேர்ந்திருக்கும் அதிபதியின் ஆயுளை கொடுப்பார். இன்னொன்னு, அங்கே சுக்கிரனும் சுபத்துவமா பார்க்கிறாரு. சுபகிரகம் 8 அதிபதியாகி 8 வீட்டை பார்த்தால் ஆயுள் கூடுதல். இங்க 8 யாரு? சுக்கிரன், சுபர் இல்லையா? அந்த சுபர் வளர்பறை சந்திரனோடு சேர்ந்து இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயோட சேர்ந்து ஒரு ஜாதகத்துடைய ராஜயோகாதிபதி எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் வலுக்கும்னு சொல்றனா? நீங்களா வேற வேற விஷயங்களை பத்தியே ஜோசியத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீங்களே சொல்லிருந்தீங்க அஸ்தமனம், அதாவது வேற வேற ராசியில இருந்தா கூட அஸ்தமனம் வேலை செய்யும் அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த செவ்வாய் வந்துட்டு மீனத்திலயும் இல்லாம மேஷத்திலயும் இல்லாத மாதிரி ஒரு அமைப்புல இருக்காரு. சுக்கிரனும் 3 டிகிரிக்குள்ளதான் இருப்பாரு, சூரியனோட சேர்ந்து 3 டிகிரிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு சுக்கிரனுக்கு பார்வை உண்டா, வலுவா இருக்கிறாரா? செவ்வாய் ராஜயோகாதிபதி என்ன இருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு இல்லையா? என்ன இருந்தாலும் செவ்வாய் ஆட்சின்றதை விட மூலத்திரிகோண அமைப்புல இருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டார். உங்களுக்கு வந்து பார்வையே இல்லைன்னா கூட பரவாயில்ல. அதாவது ஒரு பார்வையற்றவர், ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக அவர் இருந்தாலும் அவர் தெருவில் இருக்கிறதுக்கும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சொந்த வீட்டுக்குள்ளே அவர் எங்கேயுமே தடுமாற மாட்டார். இந்த அமைப்பின்படி செவ்வாய் வலுத்திருக்கிறார். சுக்கிரன் என்ன இருந்தாலும் இயற்கை சுவர் தான், அவர் சுபத்துவப்படுத்தும் தகுதியோடையே இருப்பார். ஒரு சுபத்துவமான கிரகம் தன் வீட்டை தானே பார்ப்பது. சூரியனுக்கு 3 டிகிரிக்குள்ள இருந்தால் அது வந்து 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது வந்து பார்வையை வந்து இழக்கும்னு தான் சொல்கிறேன். என்ன சொல்ல போனால் 2 டிகிரின்றதான் சரியான அஸ்தமன கணக்கு. இந்த அமைப்பின்படி ஓரளவுக்கு பார்வை இருக்கிறது. சனி உச்சமாகிறது வேறு சில விஷயங்களில் கெடுதல்களை கொடுத்து ஆயுளை பூரணமாக கொடுக்குன்றது தான் உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வி ஆயுளை பற்றின கேள்வி. ஆயுளுக்கு இங்கே பங்கமே இல்லை. ரெண்டாவது, வாழ்நாள் முழுக்க யோக தசை தானே, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவுபட்ட திசைகள். சந்திரன்
அப்பதான் வந்து அமாவாசையில இருந்து வெளியே வந்திருக்கிறாரு. செவ்வாய் ராசி சந்தியில் இருக்கிறாரு. அதனை அடுத்து ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆயினும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே ஆயுளை நீட்டித்து மற்ற விஷயங்கள்ல தன லாப விஷயங்கள்ல கொஞ்சம் குறைகளை கொடுக்கின்ற ஒரு ஜாதகம். ஆகவே ஆயுளை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னொன்று என்ன இருந்தாலும் அந்த சந்திரன் செவ்வாய் சுக்கரன் அந்த மூன்றாம் இடத்துல அந்த ரெண்டாம் இடத்துல அந்த நான்கு கிரகங்கள் ராகுவோடு கூடாமல் கேதுவோடு கூடியிருந்து அவர்களுடைய திசை அடுத்தடுத்து வரப்போகுது. ராகு திசை சனியின் ராகு திசை வந்து நிச்சயமாக இதை மட்டும்தான் கொடுக்கும். ஆயுளை மட்டும்தான் கொடுக்குமே, ஆயுளை கண்டிப்பாக கொடுக்குமே தவிர ஆயுளில் எந்த விதமான பங்கம் இருக்காதுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருக்குமே நீங்களும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க குருஜி ஐயா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் பேச காத்துட்ருக்காங்க, டைம் இல்லாத காரணத்தினால உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறோம்.